வணக்கம், நான் தான் உங்கள் விஜயகுமார். நான் வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருப்பேன். லைவாகவும் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் லைவில் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து தனியாக வந்து உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்பர் பார்த்தோன்னா செக்மெண்ட் நம்பர் வந்து 22. ஓகே, 22 வந்து இப்போது நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன். கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து ஆலன் சோலை கேமிங் அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. யூஎஃப்ஓ அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்படின்னா அது என்னென்ன இருக்கும், வாட் அபவுட்னு கேட்குற மாதிரி இருக்கும். யூஎஃப்ஓ அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று வித்தியாசமாக வந்து ஆகாயத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அது பேரே அப்படி வச்சுருக்காங்க, அன்டிஃபைன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அது வந்து நமக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதனால தான் அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம யூஎஃப்ஓன்னு பேர் வச்சுருக்கோம். அது வந்து வித்தியாசமாக ஸ்பேஸ் என்ன சொல்கிறது, ஸ்பேஸ் ஷிப்பு இல்லைனா சின்ன சின்ன டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து என்ன சின்னதுனா அது வந்து ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிஸ்கஸ், இல்லைன்னா வந்து இல்லைன்னா ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பாக கூட இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஹியூமரோ நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து என்னன்னு இப்போ வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியாதுனால தான் அது வந்து அன்டிஃபைன்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து சாதாரண நம்ம மாதிரி ரிமோட் அது எல்லாமே ரொம்ப பக்கமே இருக்காங்க, எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த மாதிரி தான் அது வந்து எடுத்துருக்காங்க. பக்கத்தில் எடுத்தாங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சார் அதை பார்த்து கேப்சர் பண்ணோம்னா பார்த்தா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், 1 கிலோமீட்டர் தள்ளி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அது நம்ம என்னன்னே சொல்ல முடியல. அதனால தான் அது வந்து யூஎஃப்ஓவே இப்போ வரைக்கும் இருக்குது. அடுத்த குவஸ்டின் பார்த்தோன்னா குவஸ்டின் கேட்டிருக்கிற பேர் வந்து தமிழ் ப்ரோ கேமர். அவர் வந்து 4th டைமென்ஷனலாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. 4th டைமென்ஷனல் இப்போ வந்து நமக்கு வந்து 2D 1D ஒரு லைன், ஒரு லைன் தான் 1D சொல்லுவாங்க. 2D வந்து XY அது வந்து பாக்ஸாக கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3rd டைமென்ஷன் வரும்போது XYZ அப்படின்னு சொல்லிட்டு 3rd டைமென்ஷன் சொல்லிட்டு நம்ம இப்போ இங்கே 3D வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். 4th டைமென்ஷன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா XYZ ஒன்று மூணு இருக்கும், அதுக்கு அப்புறமா வந்து W சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. W ஒன்று ஆட் பண்ணுறதுனால அது வந்து 4th டைமென்ஷன் ஆகிடுது. அந்த 4th டைமென்ஷன் தான் இப்போ வந்து புதுசாக பேசுகிறாங்க. அதோடைய 4th டைமென்ஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதோடய ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, P நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, L நம்பர் ஆஃப் லைன்ஸு, அப்புறம் ஏரியா A நம்பர் ஆஃப் ஏரியாஸு, அப்புறம் V நம்பர் ஆஃப் வால்யூம்ஸு, அப்புறம் J நம்பர் ஆஃப் J தி நியூ குவாலிட்டி ப்ரொடியூஸ் ஹேவிங் தி நியூ டைமென்ஷன். அந்த J தான் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். PLAV நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, நம்பர் ஆஃப் லைன்ஸு, நம்பர் ஆஃப் ஏரியாஸு, நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ், இது நாளைத்தே இது பண்ணோன்னா J வந்து நமக்கு ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4th டைமென்ஷனோட ஃபார்முலா ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 4th டைமென்ஷனுக்கு வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 16 வேணும், அப்புறம் வந்து அப்புறம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 32 வேணும். ஏன்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஏரியாஸ் வந்து பார்த்தோன்னா 24 வேணும், அப்புறம் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ்னு பார்த்தோன்னா 8, அப்புறம் ஆன்சர் J ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4th டைமென்ஷனோட இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும், கொஞ்சம் நல்லா புரியணும்னா நான் வந்து மேலாப்பில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 4th டைமென்ஷன் வந்து W சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அது ஒரு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். நார்மலாக 3D வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த 4th டைமென்ஷன் வரும்போது அதோட ஷேப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அதோட ஈக்குவேஷன் PLAV ஈக்குவல் டு J தான் அது வந்து அவுட்புட்டு, அதுக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இன்னும் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக பார்க்கணுன்னா. நான் இதுக்கடுத்து வர வீடியோவில் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இதுதான் வந்து 4th டைமென்ஷனோட ஆன்சரு. அப்புறம் வந்து இன்னொருத்தர் குவஸ்டின் கேட்டிருக்காரு, ராஜேஷ் சங்கர், வாட் இஸ் பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு குவஸ்டின் கேட்டிருக்காரு. பிட்காயின்னு பார்த்தோன்னா
அது வந்து டிஜிட்டல் கரன்சி, நம்ம கிட்ட ரியல் கரன்சி இருக்கிறனால பிட்காயின்ஸ் வச்சு அது வந்து டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அது வந்து நமக்கு டிஜிட்டலாகவே இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் அது வந்து எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அது வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து காயின் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு இப்போது சைட்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், பிட்காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட்டே காயின் டாட் ஓஆர்ஜி, அது வந்து P2P மணி ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளோட மணியை வந்து போட்டால் எங்கே வேணால் நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து செக்யூராக வந்து எங்கே வேணால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எந்த அமௌண்ட் வேணால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இப்போ டாலர்ஸு எந்த அமௌண்ட் வேணால். அதுக்கு வந்து லோகோ வந்து பீன் போட்டு ரெண்டு மேலே ஒரு ரெண்டு சின்ன கோணம், கீழே ஒரு ரெண்டு சின்ன கோணம், அதோட லோகோ அது பீன் சொல்லி பிட்காயின் சொல்லி. இப்போ நமக்கு டாலரு ருபி ஈரோ அந்த மாதிரி வைக்கிற மாதிரி பிட்காயின்க்குன்னு சொல்லிட்டு அதோட லோகோவே வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த அமௌண்ட்டு எந்த கரன்சின்னு இல்லை, எந்த அமௌண்ட்டுக்கு எந்த அமௌண்ட்டுக்கு வேணால் நம்ம வந்து உடனடியாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து பீர் டு பீர் ட்ரான்சாக்ஷன், எண்டு டு எண்டு ட்ரான்சாக்ஷனாக இருக்கும். அது வந்து பிட்காயின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது குவஸ்டின் வந்து கேட்டிருக்க பேர் வந்து தமிழ் ப்ரோ கேமர் தான் கேட்டிருக்காரு, ஈக்வல்ட் எம்சி ஸ்கொயர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குவஸ்டின் கேட்டிருக்காரு. அது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தி கிரேட் சயின்டிஸ்ட் வந்து அந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சார், அது அதோட எக்ஸ்பிளேஷனும் பண்ணார். என்னன்னு பார்த்தோன்னா இ வந்து எனர்ஜி, எம் வந்து மாஸ் ஆஃப் தி சிஸ்டம், அப்புறம் சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 300,000 km/s நம்ம கேட்டுக்கிட்டுருவோம், மாஸ் அண்டு அப்புறம் இ வந்து அதோட ஸோ எனர்ஜி, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஃபார்முலா கண்டுபிடிச்சது கூட இப்போது அது வந்து வேறு மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ரிசர்ச்சர்ஸ்லாம் அது வந்து பார்த்து இஎம் ஈக்குவல் எம்சி ஸ்கொயரே வந்து இப்போ வேறு மாதிரி இருக்கும், அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ புதுசாக ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் கூட அது ஓல்ட் ஆகிடுச்சு, இப்போ புதுசாக ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அந்த கான்செப்டே வர சான்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த இது இப்போ வந்து இப்போதைக்கு குவஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட் குவஸ்டின்ஸ் கேட்டதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீமில் விடுபட்ட குவஸ்டின்ஸ்லாம் இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து இன்றைக்கி நடக்க போகிற லைவ் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தோம்னா, வை இன்டர்நெட் கோஸ் ஸ்லோ டவுன், ஏன் இன்டர்நெட் ஸ்லோவாகுது, எதனால் ஸ்லோவாகுது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்லோ ஆகிறதுனால என்னென்ன எப்படி ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படிக்கு கஜேந்தர் குமார் கியூஎன் செக்மெண்ட்ஸ் 22. நீங்கள் குவஸ்டின்ஸ் கேட்குறதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து அடுத்தடுத்து நான் ஆன்சர் பண்ணிட்டே வரேன். தேங்க்யூ, பாய்.